மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு வெளியில் நிற்கிற குழந்தை உள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு அந்த கூடாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்ல. அப்படி ஒரு ஆர்வத்தோட ஒரு பெரிய கூட்டம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வலைப்பேச்சு ஓடிடியில் வருதுன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு? ஆமாம், அது என்னெல்லாம் இருக்க போது சொல்லுங்க. ஆமாம், அதை விட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஒரு புண்ணியவான் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, இது மாதிரி அந்தனும் சிம்புவும் ஃப்ரெண்டு, அதனால மாநாடு படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸ், ஐ மீன் டிஜிட்டல் ரைட்ஸே வலைப்பேச்சு ஓடிடி வாங்கிட்டாங்க, அந்த படமே வலைப்பேச்சு ஓடிடியில தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட அதை பல பேர் ரீட்வீட் பண்ண, நிறைய பேர் அதை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் எனக்கு கோவம் இல்ல, உண்மையான ஒருத்தர் கேட்டாரு அவரு மேலதான் ரொம்ப நமக்கே தெரியாம அந்த நண்பர் பிசினஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அது அல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வலைப்பேச்சு மீது நம்ம பார்வையாளர்கள் மட்டும் இல்லை, பார்வையாளர்கள்னு சொல்கிறேன் நம்ம நண்பர்கள் மட்டும் இல்லை, திரையுலகமும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கு. ஏன்னா அதை ரொம்ப நம்ம தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பல தயாரிப்பாளர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து பேசினாங்க, சார் ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, வலைப்பேச்சு ஓடிடி அப்படிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இவங்களுக்கு போட்டியாக வர்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போல இருக்குன்னு நினச்சிட்டு, சார் நம்ம படத்தை நம்ம ஓடிடியில் போடலாமா, எப்போ படம் பார்க்குறீங்க, எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபோனு. இன்னொரு பக்கம் அந்த குறும்படம் எடுத்த நண்பர்கள், சார் ஒரு குறும்படம் எடுத்த சார் ரொம்ப நாளாக இருக்குது சார், உங்கள் பிளாட்ஃபார்மில் போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க அவங்க வந்து பெரிய சேட்டலைட் சேனல் நினச்சிட்டாங்க. ஆமாம், இது இப்போ தான் உள்ளூர் கேபிள் டிவி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம், அது இனிமேல் தான் சேட்டலைட் சேனல்லாம் மாறும். ஓகே, இன்னைக்கு வந்து வலைப்பேச்சு சேனலில் வர வேண்டிய வீடியோ வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் யூடியூப்பில் வருது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வலைப்பேச்சு.com வந்து போட்டுட்டோம், ஐ மீன் இந்த ஓடிடியில் உங்களுக்கு வந்து லைவாக கிடைக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வலைப்பேச்சு மிக்ஸுக்கான 3வது வீடியோ, செம ஃபன்னாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை நாங்களே சொல்லிக்கிறோம். ஆமாம், ஓகேங்களா, அந்த வீடியோ நாளைக்கு தான் மிக்ஸோட யூடியூப் சேனல் வரும். அந்த வீடியோ இன்றைக்கே வந்து நம்ம வலைப்பேச்சு ஓடிடிலையும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வலைப்பேச்சு ஓடிடியுடைய ஒரே பலன் வந்து யூடியூப்ல வர்ற வீடியோவை ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போடுவீங்க. அது மட்டும் கிடையாதுல்ல, பல விஷயங்கள் வச்சிருக்கோம்ல. ஆமா, அவர் சொல்றதை பார்த்தா எனக்கு அதோட முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படிங்க முடியும், அதுக்கு எதுக்கு ஓடிடி, அதுக்கு யூடியூபே பத்தாதா? அப்ப என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்க தெளிவா. அதான் கரெக்டா சொல்லணும்னா, வலைப்பேச்சு ஓடிடியில வந்து பல விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவா கொடுக்க போறோம். அதை வந்து இந்த சந்தர்ப்பத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனா என்னன்னா, ஷேர் பண்ணிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. எதிர்கால திட்டம் என்னங்கிறத இப்ப சொல்லல, அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம். ஆனா எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் அதுக்குள்ளார வரப்போகுது. அதெல்லாம் வருதா, படம் ஷார்ட் பிலிம் எல்லாம் வருதா? நிச்சயமா வருது, இல்ல கேக்குறேன். நான் தான் உரிய நேரத்தில் சொல்றேன்ட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு லீடு எடுத்து கொடுத்துட்டேன். அப்ப சொல்லிருங்க அதையும். நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு, சார் எங்க படத்தை பாருங்க அப்படின்லாம் கேட்டதா நீங்க சொன்னீங்க, எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் நிறைய வந்துச்சு. நிச்சயமா நம்ம ஓடிடி தளத்துல திரைப்படங்கள் வெளியாகிறத வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். நீங்க நல்ல நல்ல படங்களை இப்ப காலையில கூட நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், இந்த ஓடிடி தளத்தையே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களே, மொக்க மொக்க படங்களா போட்டு இந்த ஓடிடி ஆடியன்ஸே விரட்டி விட்டுருவாங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் இல்லாம சரியான தரமான படங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பேப்பர் வியூ அதுல வந்து நம்ம போடுறதெல்லாம் இருக்கும். நல்ல படங்கள் இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, நம்ம நிச்சயமா வந்து பார்த்தது. அதெல்லாம் சரி, ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றீங்களே, சும்மாவா காட்டுவோம் எவ்வளவு, அதை சொல்லுங்க. அப்பந்தானே அவங்க வரதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்கப்பா. ஏன்னா வலைப்பேச்சு ஓட்டிட்டு அப்படிங்கிறது மற்றவர்களிருந்து நிச்சயமா வித்தியாசப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு அமௌண்ட்டை சொல்லுங்க. அதே நேரம் என்னன்னா, இப்ப நம்ம 3 வகையான கட்டணங்களை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கான
சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 149 ரூபா. அப்புறம் 6 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 299 ரூபா. அப்புறம் ஒரு வருடத்துக்கான கட்டணம்ங்கிறது 499 ரூபா. ஏன்ப்பா குரு 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 குருன்னு பார்த்தா கார்ப்பரேட் புத்தி. என்ன கார்ப்பரேட் புத்தி? அது என்ன 499? இன்னொன்னு என்ன சொன்னீங்க? 149. அது என்ன 9 500 300 இந்த மாதிரி வைக்க வேண்டியதான. ஒரு ரூபால என்ன என்ன இல்லம்மா, அது வந்து ஒரு சைக்காலஜி. எப்படின்னா நீ 500 ரூபான்னு வச்சுனா 500 ரூபாயான்ட்டு பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதே 499 வச்சுனா 499 தானா அப்படிம்பாங்க. பாட்டா கம்பெனி தெரியும்ல, செருப்பு விற்பாங்கல்ல, அதான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் அதனாலதான் கார்பரேட் புத்தின்னு. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த மாதிரிதான் இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான கட்டணம் தான். வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கான கட்டணம்ங்கிறது டாலர்ல நிர்ணயிச்சிருக்கும். என்னன்னா இப்ப 3 மாதம் அப்படின்னா $2.99, அப்புறம் 6 மாசம் அப்படின்னா $5.99, இப்ப ஒரு வருஷம் அப்படின்னா $9.99. இதுலயும் 99 தான் பாத்துக்கிட்டு. ஆனா கிட்டத்தட்ட நீங்க தெளிவா விளக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? அது மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த வலைபேச்சு .com அப்படிங்கிற யூஆர்எல்ல போனா, சோ அப்ப அது உள்ளார வந்து இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போனாங்கன்னா அது உள்ளார என்னென்ன வீடியோக்கள்லாம் இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி பணம் செலுத்தும் வழியும் ரொம்ப எளிமைப்படுத்திருக்கும். ஆமா, அதெல்லாமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வலைபேச்சு, வலைபேச்சு வாய்ஸ், வலைபேச்சு அந்தணன், வலைபேச்சு மிக்ஸ், அந்த அத்தனை சேனல்களுமே அது உள்ளர இருக்கு. எதிர்காலத்தில் மேலும் பல சேனல்கள் அதில் வந்து அதில் ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களா? இல்லை நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம், தெளிவா சொல்லியாச்சு. அந்த முதல்ல ஒரு பொருளியை கிளப்பி விட்டார்ல, யாரு? மாநாடு. மாநாடு. ஆமா, அவர் எங்கேயாவது இருந்தா கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. எதுக்கு சுளுக்கு எடுக்க போறீங்க? வாயில கொஞ்சம் சர்க்கரையை போடுங்க. நம்மளை பத்தி ஒரு வதந்தியை கிளப்புனவருக்கு சர்க்கரையை போடுவாங்க. இல்லைங்க, மாநாடு நம்ம வாங்க வேணா விட்டுருக்கலாம். சரி, எதிர்காலத்தில் அதை விட பெரிய படங்களை நம்ம வாங்க மாதிரியான இருக்கு. ஆமா, அந்த உத்வேகத்தை கொடுத்தது அந்த ட்வீட் போட்ட மகாராஷ்டிரா. அதுக்காக சொன்னேன்.